ஏன் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன், கவனமுடன் கேள். என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான். எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான். என்னுடன் எனது சாகியப்பா இருக்கும் போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள். ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை. அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர். இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர். அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும். என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா? இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலா ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான். அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான். மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான். அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன? அவனது நம்பிக்கை, பொறுமை, குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி, குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை, என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாகி ஒருபோதும் கைவிடமாட்டேன். அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினா என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றாய். அவசரப்படாதே, நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகள் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ்பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நீ சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை நினைத்தா
நீ துன்பத்தில் இருக்கும் போது இறைவன் உன்னை நினைப்பார். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டா எந்த காயமும் பெரிதல்ல. நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றா. பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் இணைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே. பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் நான் அறிவேன். உன் உள்ளத்தையும் நான் அறியேன். எனையன்றி இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே? நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள். யாமிருக்க பயமே, இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில். கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும். என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே. நீ நன்றாக இருப்பாய். உன் வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும். இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாரிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாகப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன். பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது. உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும். உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன். கலங்காதே தங்கமே. மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும். ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும். இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம். உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாக போவதில்லை. ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும். உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது. நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன். நம்பியிரு. உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா. கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா. ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடனிருக்கின்றேன். நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன். உண்மைதான், மறுக்கவே இல்லை. ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே. ஆனால் என்னத்தான் புண் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும். வருந்தாதே. நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும். அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும். எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம். இப்போது தெரிந்துவிட்டதல்லவா? இனிமேலும் அதே அளவு அன்பை வை. ஆனால் அதையே திரும்ப பெற நினைக்காதே. மனதும் வலிக்காது, ஏமாற்றமும் நிகழாது. எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே. நீ பார்த்து கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே? ஆயிரம் தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது. உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல. அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே. காலம் தானாய் பதில் சொல்லும். வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே. இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. நாளும் மாறும், ஆனால் நாளையே மாறாது. பொறுத்திரு. உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே. வாயை திறந்து கத்தி அழ வேண்டும் போல் இருக்கின்றது. ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறாயே. இத்தனை காயமும்
காரணம் இல்லாமலா வந்தது? எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன். ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றார். இப்போது அந்த வலித்தான் உன்னை தனிமையே ஆக்கியிருக்கின்றது. வலி உன்னை தேடி வந்ததைப் போல மருந்தும் வரும். நானே வர வைப்பேன். நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல, நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும். ஆதலால் வருத்தம் வேண்டாம். நீ கேட்கும் போது உன் தேவையாக இருந்தது, நான் கொடுப்பது அதை விட மேலாகத்தான் இருக்கும். இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என் மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை. தவறு செய்தது அவர்கள்தான். என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை. அப்படியே இருக்கின்றார்கள். ஆனால் நான் தான் இறங்கி போய் பேச வேண்டி இருக்கின்றது. இப்படி ஒரு இழுக்கான பிறப்பை எனக்களித்தா என ஏன் அதையே புலம்புகின்றார்? இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை, கடும் சொல் சொல்லி பிறர் வாயை அடைக்கவும் இல்லை. என் பிள்ளைக்கு உண்டான பண்பு இதுதானே? எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தையே. கலங்காதிரு, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன். உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றார். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.